ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். ஒரு ஏரியாவில், ஒரு தெருவில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் எங்கே சண்டை நடந்தாலுமே போயிட்டு சண்டை போடுறது, ரெண்டு பேர் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுருந்தாங்கன்னா அந்த சண்டையில் இவன் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸ்கூல் போனான்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் பசங்களை போட்டு அடிக்கிறது, பசங்கள்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் சண்டைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே துரு துருன்னு யார்ட்டையாவது சண்டைக்கு போயிட்டே இருக்கிற ஒரு பையன். அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய முறை அவங்களோட பேரண்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி உங்களோட பையன் வந்து ஒரு இடத்த துரு துருன்னு ஒரு இடத்த அமைதியாக உட்காரவே மாட்டேங்கிறான், எப்போ பாரு வந்து துரு 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 துருன்னு இருந்துட்டு இருக்கான், எப்போ பாரு யார்ட்டையாவது வந்து சண்டைக்கு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே டீச்சர் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன், இவனோட திறமையை பார்த்த ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டீச்சர் இங்கே இப்போ நம்மளோட ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அந்த ஸ்போர்ட்ஸில் நீ கலந்துட்டு ஜெயிச்சிரண்டா, நீ தான் அடிக்கடி வந்து சண்டைக்கு போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸிங்கில் அந்த பையனை வந்து இறக்கி விடுறாங்க. ஆனால் இவன் சண்டை போடக்கூடிய ஆப்போசிட் பையன் வந்து 3 வருஷம் டைட்டில் தொடர்ந்து வின் பண்ண ஒரு பையன், தொடர்ந்து வின் பண்ண பையன், இவனுக்கு வந்து நல்லாவே பாக்ஸிங் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பையன் கூட ரிங்கில் இறங்கி சண்டை போடுறான். அந்த சின்ன பையன் சண்டை போட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த பையன் வந்து நாக் அவுட் ஆகிறான். 3 வருஷம் டைட்டில் வாங்கின அந்த பையன் நாக் அவுட் ஆகி கீழே விழுறான். அதுக்கப்புறம் இவன் தான் தொடர்ந்து அந்த சின்ன பையன் தான் தொடர்ந்து வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னா புரூஸ்லி அப்படிங்கிறது தான். புரூஸ்லி அப்படிங்கிறது ஒரு ஆக்டிங், அவர் ஒரு ஆக்டரெல்லாம் தாண்டி அவர் வந்து குன்ஃபு கலைக்கு எல்லாமே வந்து ஒரு ஹெட்டு மாதிரி. குன்ஃபு அப்படின்னாலே இந்த புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு பேர் நம்மளோட தானாகவே நம்மளோட வாயிலேருந்து வரும். அந்தளவு ரொம்பவும் ஃபேமஸான ஒருத்தர். ஏன் அந்தளவு ஃபேமஸான ஒருத்தர்னா, அதுக்கு முன்னால் சைனாவில் மட்டும்தான் குன்ஃபு கலை இருந்தது. சைனாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து குன்ஃபு கலையை வந்து கற்றுக்கணும், வேறு எந்த கண்ட்ரிக்குமே நாங்கள் வந்து கற்றுத்தர மாட்டோம், இது எங்களோட பாரம்பரிய ஒரு கலை, இதை யாருக்குமே நாங்கள் வந்து கற்றுத்தர மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு அவங்கவுங்களே ஒரு மாயையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாயை எல்லாத்தையுமே உடச்சி எல்லாருக்குமே வந்து பிரச்சனை வரும், எல்லா நாட்டில் இருக்கிற மக்களுக்குமே வந்து பிரச்சனை வரும், அவங்கவுங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த குன்ஃபு கலை வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று அப்படி சொல்லிட்டு நிறைய பேரை எதிர்த்து இவங்க உலக மக்கள் எல்லாத்துக்குமே புரூஸ்லி வந்து இந்த குன்ஃபு அப்படிங்கிற ஒரு கலையை வந்து சமர்ப்பித்தாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட புருஸ்லியோட லைஃப்பில் நடந்த ஒரு 10 இன்ஸ்பைரிங்கான ஃபேக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் அடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, புருஸ்லி இந்த ஆக்டிங் இந்த குன்ஃபுல மட்டும்தான் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால், இதில் மட்டும் அவர் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, இன்னொரு விஷயத்திலையும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். எப்போ பாரு வந்து எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருக்கிற ஒரு மனுஷன், எப்பயுமே வந்து அவரோட உடம்பு வந்து ரொம்பவும் கட்டமைப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் அதிகமாக எக்ஸசைஸில் தான் வந்து கழிச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எதில் ரொம்ப நேரம் வந்து கழிச்சிருந்துருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்பவும் அதிகமாக வந்து புக்கு படிக்க தோணுமாம். நார்மலாக வந்து இந்த ஸ்கூல் போய் அப்படிலாம் வந்து புக்கு படிக்க தோணாது. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த சிஸ்டமே வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜில் வந்து பேசியிருந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து புக்கு படிக்க பிடிக்கும். அவர் எத்தனை புக்கு படிச்சுருந்துருக்காரு அப்படின்னா, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல 2500 புக்குக்கு மேலே வந்து புரூஸ்லி அவர்கள் வந்து படிச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் போயலாம். செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நானாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துருக்குற நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இறந்துருவீங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க, அதுக்கு மேலே வந்து இறந்துருவீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பயத்திலே நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க. என்னடா இன்னும் 10 நாள் தான் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே அப்படின்னே நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க. நிறைய பேத்துக்கு வந்து கை காலே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தால் போதும்ப்பா, நான் என்ன தான் இல்லை கடைசி வரை என்ன தான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லைட்டாக உயிர் மேலே கண்டிப்பாக வந்து பயம் இருக்கும். ஆனால் புரூஸ்லி நிறைய ஸ்டேஜில் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எனக்கு நாளைக்கு மரணம் வந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன், எதை பற்றியுமே நான் வந்து கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து எல்லா விஷயமும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறனோ அதை மட்டும்தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே ரொம்பவும் ஃபுல்ஃபீலாக தான் வந்து முடியுது, எந்த ஒரு நாளுமே வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக வந்து முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதுக்காரு. நான் எப்போ வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும், நான் எப்போ வந்து சாகிற டைம் வந்தாலும் நான் எந்த ஒரு கவலையுமே படாமல் நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புரூஸ்லி வந்து சொன்னிருக்காரு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எல்லா நேரமும் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி வந்து வாழுங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும், மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே வந்து கவலைப்படாமல் நம்ம ஓனாக டெசிஷன் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து யோசிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் ஃபுல்ஃபீலாக ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக வந்து முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எனிவே எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம், நமக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் ஜாலியாக இருப்போம். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா,
நம்மளோட டெக்னாலஜி வந்து எவ்வளவோ வந்து வளர்ந்துருந்துருக்கலாம், எந்தளவு வளர்ந்துருந்துருக்கு அப்படின்னா, ஒரு செஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கூட கம்ப்யூட்டர் கூட விளையாட விட்டோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து தோத்துருவாங்க. அந்தளவு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஆனால் புரூஸ்லி இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஆக்டராக தான் இருந்தார். அப்போ வந்து மூவி எடுக்கிற டைம்லலாம் வந்து கேமரா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து கேமரா வந்து 24 ஃப்ரேம்லேருந்து 32 ஃப்ரேம் வைப்பாங்களாம். ஏன்னா 24 அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்து அவர் வந்து கேப்சரே பண்ண ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருப்பார். எந்தளவு ஃபாஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னா, புரூஸ்லியோட மூவியில் எல்லா மூவிலுமே இந்த பஞ்சு இந்த கிக்கு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். எல்லா இடத்துலையுமே வந்து பஞ்சு கிக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அந்த பஞ்சையும் அந்த கிக்கையும் வந்து எந்த ஒரு கேமராவிலையுமே ஃபோக்கஸ்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா வந்து காற்றுல போகிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே வந்து தெரியாது, ரொம்பவும் மின்னல் வேகத்தில் போயிட்டு திரும்ப வந்துருமாம். அப்படி எடுக்கிறப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவன் வந்து கீழே ஓகிற மாதிரி இருக்கும், அவன் மேலே வந்து அடிபடும். ஆனால் யாராலையுமே வந்து பார்க்க முடியாது, அங்கே இருக்கிறவங்களாலையும் வந்து பார்க்க முடியாது, அந்த கேமராவிலையுமே வந்து பார்க்க முடியாது. அந்தளவு ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனாலேயே நிறைய மூவியை வந்து திரும்பவும் வந்து எடுத்துருந்துருக்காங்க. கொஞ்சம் மெதுவாக அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிங்க அப்படின்னு அந்தளவு ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் மேன் தான் புரூஸ்லி அப்படிங்குவாங்க. அந்தளவு ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. சத்தியமாக இவர் வந்து ஹியூமனாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மனுஷ ரூபத்தில் இருக்கிற எந்த ஒரு மிருகமா இல்லை ஏலியனான்னு கூட தெரியல, அந்த மாதிரியான ஒரு மனுஷன் தான் புரூஸ்லி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். புரூஸ்லி அவருடைய டீனேஜ் அப்படிங்குவாங்கள, அவரோட சின்ன வயசு பருவம் இருக்குல்ல, அந்த சின்ன வயசில் 13-19 வயசு தான் டீனேஜ் அப்படிங்குவாங்க. அந்த வயசில் அவரோட ஏரியாவில் அவர் ஒரு கேங்குக்கு ஒரு லீடராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. அவருடைய கேங் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், தி டைகர் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தான் அவருடைய கேங் பேர். அந்த கேங்குக்கு ஒரு லீடராக இருந்திருக்கார். அவர் மட்டும் இந்த ஆக்டிங் உள்ளாட்டி வரல, அவர் மட்டும் இந்த குன்ஃபு கலையை வந்து கற்றுக்கல அப்படின்னா, ஒரு கேங் லீடராகவே வந்து இறந்துருப்பார். எங்கே பாரு ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு காளியா குட்டிலாம் வந்து என்ன பண்ணுவோம், உருப்படாத பையன் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் வந்து கடைசியில் புரூஸ்லி இறந்துருப்பார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தத்துவவாதியாக வந்து மாறி இருந்திருக்க மாட்டார், இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக மாறி இருக்க மாட்டார், குன்ஃபுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு காடு மாதிரி அவர் வந்து தெரிஞ்சிருந்திருக்கவே மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் போய்டும். புரூஸ்லி அவருடைய சின்ன வயசில் டீனேஜில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்திருக்கு. அவங்களோட ஏரியாவில் யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்து தெரியாமல் அடிச்சுக்கிட்டா கூட அந்த சண்டையில் இவர் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு, சம்மந்தமே இல்லாத சண்டை போடுறவங்க கூட போயிட்டு சண்டை போட்டுட்டு போகிறான். அவருக்கு தேவை வந்து சண்டை, எப்படியாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து சண்டை எடுத்துடணும் யாருக்கிட்டையாவது, அதுதான் வந்து அவருடைய பொழுதுபோக்காகவே வந்து இருந்திருக்கு. எல்லாருக்கிட்டையுமே வந்து சண்டை வாங்கிட்டு இருக்கிறாரு, இதை மாதிரி வந்து ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால புரூஸ்லியோட அப்பா வந்து சான் பிரான்சிஸ்கோ வந்து அனுப்புகிறாரு, புரூஸ்லி நீ இங்கேயே வந்தால் உருப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எல்லாத்தையும் வந்து இந்த இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து எப்படி ஹாஸ்டல் அனுப்புவாங்க, வீட்டில் இருக்கிற அடங்காத பையனை எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்டல் அனுப்புவாங்கல்ல, அதே போல் புரூஸ்லி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அனுப்பியிருக்காங்க. இதனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக இருக்கிறாரு, ஒரு குன்ஃபு கடையில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அனுப்பலை அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜெயிலில் வந்து கடைசி வர வந்து ஒரு களியை சாப்பிட்டுக்கிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து இறந்துருப்பார் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கு அவருடைய அப்பாவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். புரூஸ்லியை உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த வீடியோ பார்க்குற மெஜாரிட்டி நிறைய பேரால் புரூஸ்லியை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு திறமையை யூஸ் பண்ணி என்னடா எம்எல் எல்லா வித்தையுமே வந்து கற்று கையில் வச்சுருக்கவர் தான் புரூஸ்லி, அவரை எப்படா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியும். என்ன திறமை அப்படின்னா, உங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து புரூஸ்லியை வந்து ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா, புரூஸ்லிக்கு நீச்சல் தெரியாது. இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கிற ஒருத்தருக்கு, நிறைய கலைகளை வந்து தெரிஞ்சு வச்ச ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறது எனக்கே ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கியா, நீ ஒரு நீச்சல் கற்றுக்கிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த புரூஸ்லிக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நம்ம எவ்வளவோ புஷப் வந்து கேள்விப்பட்டிருப்போம், டைமண்ட் புஷப், அட்வான்ஸ் புஷப், நார்மல் புஷப்னு சொல்லிட்டு எவ்வளவோ புஷப் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புரூஸ்லி அவருடைய ரெண்டு விரலில் வந்து புஷப் எடுத்திருந்துருக்காரு, அவருடைய கட்ட விரலை மட்டுமே வந்து யூஸ் பண்ணி புஷப்லாம் வந்து எடுத்திருந்துருக்காரு. ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் பயன்படுத்தி மட்டுமே அவர் வந்து புஷப் எடுக்க முடியும் அவரால். அதுவும் இல்லாமல் அவரால் வந்து கட்ட விரல் மட்டுமே பயன்படுத்தி அவரால் வந்து புஷப் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் பண்ணலாம், ஆனால் அப்போ அவர் தான் வந்து பண்ணார். அதனால தான் இன்னமும் அவர் லெஜெண்டாக எல்லாரோட மனசுலையும் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம்.
புரூஸ்லி ரொம்பவும் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த பிறகு, குன்ஃபுவிலையும் சரி சினிமாவிலையும் சரி ரொம்பவும் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த பிறகு இவருக்கு நிறைய எதிரிகள் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாமே வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ பெரியாளா இல்லை நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிங்கிள்ஸ் பண்ணி பார்த்துப்போம், அடித்து பார்த்துப்போம், நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புரூஸ்லியும் நிறைய மேட்ச் வந்து ஒத்துக்கிட்டாரு, வா நீ பெரியாளான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அப்படி ஒரு மேட்ச் வந்து நடக்கும்போது, அப்படி ஒரு சண்டை நடக்கும்போது வெறும் 11 செகண்ட் தான், அதிகமாக கிடையாது வெறும் 11 செகண்ட் தான், அந்த செகண்டில் 15 பஞ்ச் பண்ணியிருக்கிறாரு எனிமியை, ஒரு கிக் பண்ணியிருந்தாரு. எந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருக்க. இதனால தான் வந்து புரூஸ்லி லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். புரூஸ்லி என்ன தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மேனாக இருந்தாலும் எப்பயுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, எப்பயுமே வந்து புக்கு படிச்சுட்டு, எப்பயுமே வந்து ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்து இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ளாடியும் ஒரு லவ் வந்து பூத்திருந்ததுக்கு, அந்த லவ் ரொம்பவும் அழகான ஒரு லவ்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய ஸ்கூலில் வந்து இந்த குன்ஃபு கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் லிண்டா எமேரி அப்படிங்கிறது தான் வந்து அந்த பொண்ணோட பேர். அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து புரூஸ்லி ரூட் விட்டு கரெக்ட் பண்ணி கல்யாணமும் வந்து பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுங்க. என்ன தான் வந்து அவ்வளோ முரட்டுத்தனமாக எப்பயுமே வந்து சண்டை சண்டை அலைஞ்ச ஒரு மனுஷனுக்குள்ளாட்டியும் வந்து ஒரு லவ் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுங்க. வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். புரூஸ்லி என்ன தான் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும், இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து படைச்ச ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஒரு சின்ன உடம்புக்குள்ளே இவ்வளோ திறமைகளை வச்சுருந்தாலும், இவருடைய இறப்பு இன்னமும் மர்மமாகவே தான் இருக்குது. இவருடைய இறப்பில் வந்து ஏகப்பட்ட தியரி வந்து சொல்லப்படுது. அதில் சில தியரியை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். முதல் தியரி என்ன அப்படின்னா, அவங்களோட வைஃபே புரூஸ்லியோட வளர்ச்சியை வந்து தாங்க முடியாமல் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டதாக வந்து ஒரு தியரி வந்து சொல்லுது. இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய தலை வந்து பயங்கரமாக வந்து வலிக்குமாம், இதனாலே வந்து ஏகப்பட்ட மாத்திரை வந்து அவர் வந்து எடுத்துருந்துருக்கிறாரு. இந்த மாத்திரை எடுத்திருந்ததுனாலே அவருக்கு வந்து ஹெட்டில் வந்து பெயின் அதிகமாக உருவாகி ஆரம்பிச்சதற்கு, மூளை பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்துட்டார் அப்படி சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, இவர் வந்து குன்ஃபு கலை அப்படிங்கிறது வந்து சைனாவில் மட்டும் இருந்ததா, இவர் வந்து பல நாடுகள் வந்து கற்றுக்கிற மாதிரி பண்ணினதுனால சைனாவில் இருக்கிற அண்டர்வேர்ல்டு டான்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே சேர்ந்து புரூஸ்லி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் எந்த தேரி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை, ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் கூட. என்ன தான் வந்து இவர் வந்து இறந்துதாலும் லெஜெண்ட்ஸ் நெவர் டை அப்படிங்குவாங்க. என்றைக்குமே வந்து ஒரு கலையில் வந்து வல்லுநராக இருக்கவங்க என்றைக்குமே வந்து சாக மாட்டாங்க. ஒரு தத்துவ ஞானியாக இருந்திருக்காரு, ஒரு ஆக்டராக வந்து இருந்திருக்காரு, ஒரு குன்ஃபுக்கே வந்து ஒரு காடு மாதிரி இருந்திருக்காரு. இவ்வளோ பண்ண ஒருத்தவர் கண்டிப்பாக மக்கள் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அவர் வந்து மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரூஸ்லி புரூஸ்லின்னு எப்பவுமே ஒரு பைத்தியமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியை நான் இதே சேனலில் வந்து பேசி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ML360 அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து டெக்ஸ்ட் மூலயமாவோ இல்லை வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலயமாவோ வந்து எனக்கு வந்து அனுப்புனீங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரியை இதே சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த ML360 அப்படிங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், என்ஜாய் எவ்ரிபடி.